ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணியிருப்பாங்க. நான் எப்படி பண்ணுவேனோ அந்த ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சிம்பிளான மெத்தடில் பண்ணிடலாம். சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அது வேக வச்சு ரெண்டு வாட்டி பொறிச்சு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதே கிளிக் பண்ணிட்டு நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் வர ப்ராப்ளம்னா பொறிக்கும் போது நல்லாயிருக்கும், கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான் எப்படி பண்ணுவேனோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிழங்கு எப்படி செலக்ட் பண்ண பார்த்துக்கலாம். இந்த இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸு இல்லை இது மாதிரி செய்யறதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கிழங்கு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கடையில் கேட்கும்போது இந்த மாதிரி நான் சிப்ஸ் போடணும் இல்லை ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு இது மாதிரி செய்கிறதுக்குன்னு உள்ள கிழங்கு நல்லா வெள்ளை கிழங்காக வேணும்னு கேட்டுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீட்டமாக இருக்க கிழங்காக வாங்கினீங்கன்னா ஒரே மாதிரி சைஸில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியான அந்த ஷேப் கிடைக்கும். ரொம்ப குட்டி குட்டி கிழங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒன்று பெருசு ஒன்று சின்னதுமாக இருந்தாலும் ஒன்று வந்து சீக்கிரம் குக் ஆகிருக்கும், ஒன்று வந்து சரியாக குக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி லென்த் உள்ள ஒரே நீளமான கிழங்காக வாங்கிக்கோங்க, வெள்ளை கிழங்காக வாங்கிக்கோங்க. அதே இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் எப்படி நம்ம ஃபிங்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் இருக்குமோ அந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா அலசிக்கோங்க. அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் போகிற அளவுக்கு அலசிக்கோங்க. இப்போ வந்து பொதுவாக எல்லோரும் தண்ணியில் தான் வேக வைப்பாங்க. நான் வந்து இட்லி தட்டிலேயே நான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இட்லி பானையில் தண்ணியை நல்லா சுட வச்சுக்கோங்க. இட்லி ஊற்றத்துங்க எப்படி சுட வைப்போமோ அதுமாரி சுட வச்சுட்டு இட்லி தட்டில் லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு தட்டு அளவுக்கு நான் வந்து நாலே நாலு கிழங்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ரெண்டு தட்டு அளவுக்கு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அதை இந்த மாதிரி எடுத்து பரப்பி வச்சுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சரியானபடி வராது. நம்ம எப்படி வந்து கட் பண்ணுறோம், எப்படி கிழங்கு செலக்ட் பண்ணுறோன்ற மட்டும் இல்லை, எப்படி வேக வச்சு எடுக்கிற பக்குவமும் முக்கியம். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடையணும். இந்த மாதிரி ஒரு மாதிரி வளையிற மாதிரி இப்படி உடையுது பார்த்திங்களா, இந்த பக்குவம் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும், பொறிக்கும் போது உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா வெந்ததுக்கு அப்புறம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஆவியில் வர வேகிற தண்ணி பார்த்திங்கன்னா அது எல்லாமே அடித்தட்டிலேருந்து அதுக்கு கீழே போயிடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் வடிகட்டுற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி தான் குழியில் தண்ணி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 5 to 6 minutes நீங்கள் அப்படியே வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த ஈரம்லாம் போயிடும். அதுவும் இல்லைன்னா ரொம்ப உடனே செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் டவலோ இல்லை ஏதோ ஒரு நல்ல சுத்தமான ஒரு டவல் வச்சுட்டு மேலே நம்ம அப்படி குழந்தைக்கு எப்படி பொத்தனாப்பில் நம்ம தோட்டி விடுவோம்லையே அந்த மாதிரிக்கே அப்படியே ஒத்தி ஒத்தி அது மேலே இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற ஈரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். பொதுவாக இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடுவாங்க, முதல் தடவை பொறிச்சு எடுத்துருவாங்க. நான் அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா அரிசி மாவும் சோள மாவும் சேர்ப்பேன். ரெண்டு நான் எடுத்துருக்கிற அளவுக்கு நாலு கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் கிழங்குக்கு 2 spoon அரிசி மாவு 2 spoon சோள மாவு போட்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அப்படியே உடச்சிராமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குளி குளிக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் வந்து உதுத்து நல்லா தட்டிடுங்க. தட்டிட்டு இந்த மாதிரி தட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் பொறிக்கும் போது எண்ணெயில் வந்து இதாகுமேன்னு. உங்களுக்கு பொறிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம உடனே பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். எடுத்து ஒரு 6 to 7 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கோம். இதிலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 85 to 90% குக் ஆகிடும். நல்லா பொறுமையாக ஒரே அளவாக இருக்கிறதா போடணும். ரெண்டாவது அளவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போகிறீங்க. ஸோ எண்ணெயும் ரொம்ப நிறையா ஊற்ற வேண்டியிருக்காது. இந்த மாதிரி நல்லா போட்ட உடனே கிண்டாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம மாவெல்லாம் போட்டிருக்கோம்ல அது கொஞ்சம் அதில் அப்படியே இருக்கட்டும். அந்த எண்ணெயில் பட்டு அந்த கிழங்கோட ஒட்டுற வரைக்கும் அப்படி விட்டுருங்க. இந்த அளவுக்கு செவக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துருங்க. ஒரு 80% குக் ஆகிருக்கும் இப்போ. அதே மாதிரி மிச்சம் இருக்க பேட்ச் எல்லாம் போட்டு பொறிச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம்.
எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. அந்த எண்ணெயும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். ஆறினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஹை ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். முதல்ல நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 to 7 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம், ஸ்டீம் பண்ணதுலேயே வேறு வெந்துருச்சு. ஸோ நம்ம பொறிச்சு வச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லேசான செவந்த கலரில் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உடனே பொறிக்காமல் உடனே ரெண்டாவது ஃப்ரை பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படி காற்றுல ஆற வச்சுருங்க. காற்றுல ஆற வச்சுட்டு எண்ணெயும் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிடுங்க. பாருங்கள் அந்த மாதிரி கூல் டவுன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த அடியில் வந்து அந்த மாவெல்லாம் இதாக இருக்கும். நீங்கள் அப்புறமா பொறிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா மேலாப்பில் வடிகட்டி எடுத்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது தடவை நான் பொறிச்சிட்ருக்கேன். இப்போ நல்லா செவக்க பொறிச்சிக்கலாம். நம்ம ரெட் நல்லா இந்த கலரில் வர அளவுக்கு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வச்சு பொறிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிக நேரம் மொறுமொறுப்பாக இருக்கும், மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா வெந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கடையில் கேட்க மாட்டாங்க, வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுக்கறத சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.